சென்னையிலிருந்து ஏராளமானோர் குடும்பத்துடன் விநாயகர் சதுர்த்தி விடுமுறை காரணமாக சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்கின்றார்கள். அதே போல நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாட இருப்பதனால வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய இந்த பொருட்கள், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய பொருட்கள், பூஜை பொருட்கள், சிறிய விநாயகர்கள், களிமண்ணால் செய்யக்கூடிய விநாயகர்கள் போன்ற பொருட்கள் எல்லாம் சரக்கு வாகனம் மூலமாக கோயம்பேடு மார்க்கெட் பகுதிக்கும் வருகிறது. இதனால அந்த பகுதியில் ஒரு இரண்டும் பேருந்து நிலையம் மற்றும் மார்க்கெட் பகுதி இரண்டுமே ஒரே இடத்துல இருப்பதனால அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலானது அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்ட நிலையில இன்று காலை முதலே கடுமையான போக்குவரத்து நெரிசல் இந்த கோயம்பேடு பகுதியில் இருக்கிறது. குறிப்பா சாலைகள்ல நீண்ட தூரத்துக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் அணிவகுத்து சாரசரையா நிற்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்க்க முடிகிறது. நேற்று முதலே சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்கக்கூடிய காரணத்தினால வாகனங்கள் ஆங்காங்கே அந்த பேருந்துகள் அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்படுதலும், அதே போல ஆமுனி பேருந்து நிலையமும் அந்த கோயம்பேடு மார்க்கெட் எதிரேதான் இருக்கிறதுனால ஆமுனி பேருந்துகளும் செல்வதனால அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பா இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம், கோயம்பேடு மார்க்கெட்டு, இந்த ஆமுனி பேருந்து நிலையம் மூன்றுமே ஒரே பகுதியில இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கிருந்து வரக்கூடிய அந்த வாகனங்கள் ஒரே பாதையில செல்லக்கூடிய காரணத்தினாலதான் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அதனால வெளியே செல்லக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த அல்லலுக்கு அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். போக்குவரத்து போலீசார் இதுக்கு மாற்று ஏற்பாடுகளையும் போக்குவரத்து நெரிசலை வந்து சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.